சேஸ் நண்பா, இப்போதுக்கு நீங்கள் வந்து ரோமன் ரீன்ஸை பார்த்து எவ்வளோ ரசிக்க முடியுமோ பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரோமனை பார்த்து நீங்கள் ரசிக்க போகிறீங்களா இல்லைன்னு வந்து கொஞ்சம் வந்து டவுட்டு தான். என்ன ப்ரோ சொல்கிற ரோமன் டபிள்யூ விட்டு போகிறாரான்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் கூட ஒரு பேட் நியூஸ் கூட. அந்த நியூஸை நீங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிறீங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்ன அப்டேட் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்து ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியல் நியூஸ். ஸோ ஒரு புது மூவி வந்து தெரிய வந்திருக்கு. அந்த மூவியோட நேம் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் ரேங்க்ஸ் வந்துருக்காரு. பேர் பார்த்தீங்கன்னா ஜோ அயனவான் வந்துருக்கு. அண்ட் லாஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டாம் பர்ட்கன், அதாவது நம்மளோட அலிஸ்டர் பிளாக், மலகை பிளாக்னே சொல்லலாம். ஃபார்மர் டபிள்யூ ஸ்டார் அண்ட் இப்போ கரண்ட் ஏஇடபிள்யூ ஸ்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் முக்கியமான ரோல் வந்து அதெல்லாம் வந்து தெரில. ஆனால் ஃபஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோமனை தான் வச்சிருக்காங்க. ஸோ எஸ் ரோமன் வந்து ஹாலிவுட்க்கு போகிறாரு போக போகிறாரு அந்த மாதிரிலாம் அப்டேட் கேட்டிருந்தில்ல. பட் இல்லை, இது இந்த மூவியில் பார்த்தா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் மூவியில் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரூமர் கூட வரல. ஸோ அவர் வந்து இந்த மூவியில் வர போகிறாரு இல்லை இந்த மூவி எதுவுமே ரிவீல் ஆகலை. சடன்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் காஸ்ட் இது ஆக்ஷன் ஃபோர்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ரோமன் அண்ட் அலிஸ்டர் பிளாக். ஸோ எஸ் நம்ம வந்து நினச்சிருந்தோம் ரோமன் வந்து இன்னும் ஹாலிவுட் போகிறதுக்கு வந்து டைம் இருக்குன்னு. பட் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கே வந்து சீக்கிரமாக போக போகிறாரு. ஸோ கூடி சித்து அவர் வந்து ஹாலிவுட் பக்கம் போக போகிறாருன்னு இதை வச்சு நம்மளால் வந்து சொல்ல முடியும். அண்ட் சில பேர் இன்டர்நெட்டில் வந்து சொல்கிறாங்க ஸோ பிளட்லைன் கூட அவரோட இந்த ஃபியூட்டில் நடந்துன்னு இருக்கல. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபியூடாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப ரேராக தான் பார்ப்போம் ரோமனை. அந்த மாதிரிலாம் கூட வந்து சொல்லப்படுது. பேதே இப்போதுக்கு எஸ் ரோமன் வந்து ஹாலிவுட்டில் கால் வச்சிட்டாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராக் கூட அந்த ஹோப்ஸ்னு ஒரு மூவி இருந்ததுல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ ஒரு மூவியில் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ இதை வந்து இந்த நியூஸை நீங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேஸ் டபிள்யூ விட்டு அவரோ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பக்கம் வந்து போகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட ரியாக்ஷன் அண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்குது. ஸோ புது டைட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அண்ட் அன்டிஸ்பிளே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். ஸோ உமன்ஸோட கதை என்ன? ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, அதாவது நம்ம வந்து மண்டே நைட் ராவ் வரும். ஸோ மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டைட்டில் சித்தர்ன்ஸ் கிட்ட இருக்குல்ல. ஸோ அது வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டைட்டில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பெல்ட் இருக்குல்ல, அந்த லெதர் மாதிரி இருக்கும்ல, அது மட்டும் அந்த ஸ்ட்ராப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் விட லைட்டாக வந்து குட்டியாக இருக்கும், சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அப்டேட் நம்ம ஸ்மாக்டவுன் வரும். ஸோ ரோமன் ரைன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பிளே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாடல் தான், அந்த டபிள்யூ பெருசாக போட்டிருக்கல, அதே ரோமன் வச்சிருக்காருல, அதேமாதிரி தான். ஆனால் அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் அந்த டைட்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் வச்சிருக்காரு, அது விட வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஒரு ஐடியா சுமனோட இந்த ரெண்டு டைட்டில் வந்து வரப்போகுது. அண்ட் டேக் டைட்டிலிங் வந்து கேட்கலாம். டேக் டைட்டில் ரிலேட்டட் வந்து இன்னும் அப்டேட் வரல, வந்தால் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதுக்கு வந்து அப்டேட் வந்து இதுதான். அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தா சம்மர்ஸ்லேமோட டிக்கெட் சேலிங் வந்து தெரிய வந்திருக்கு. லிட்டரலி நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,604 வந்து டிக்கெட் இது இருக்குது கெப்பாசிட்டி. அதில் வித்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேஸ் 40,231 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்துச்சு. மீதி இருக்கிற டிக்கெட் வந்து வெறும் 4,000 டிக்கெட் தான், 4,373 டிக்கெட்ஸ் மட்டும்தான் மீதி இருக்குது. அண்ட் இன்னும் மணி இந்த பேங்கே வரல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமோட டிக்கெட் செல்லிங் வந்து வேறு லெவலில் போயின்னு இருக்குது. ஏன் சில மேட்ச்லாம் வந்து ரூமராக இருக்குது சம்மர்ஸ்லாமுக்காக உங்களுக்கே தெரியும். வேறு இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட மைக்கேல் கோல் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் வந்து கொஞ்சம் இன்டர்நெட்டில் இருக்கார். என்ன கதைன்னா மைக்கேல் கோல் வந்து இந்த ஜென்ரேஷனோட ஜிம் ரோஸ் மாதிரியா, ஜிம் ரோஸ் உங்களுக்கு தெரியும், டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவர் வந்து கமெண்ட்ரி பண்ணியிருந்தார். ஸோ அந்த லெவலில் வந்து மைக்கேல் கோல் இருக்காங்களா அந்தமாதிரி கேட்டிருக்கப்பருக்கு அந்தமாதிரி பார்த்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜிம் ரோஸில் அவ்வளோ பார்த்தது கிடையாது, அந்த ஜென்ரேஷன் கிடையாதுனாலே நான் வந்து சின்ன வயசுலேருந்து மைக்கேல் கோலை தான் பார்க்குறேன். அண்ட் எஸ் என்ன, நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட வாய்ஸ் தான் கேட்டிருக்கேன், அது கேட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் எஸ் எனக்கு வந்து மைக்கேல் கோல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து மைக்கேல் கோலோட வாய்ஸ் பிடிக்கணும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கணும் கண்டிப்பாக. மைக்கேல் கோலுக்காக ஒரு ப்ளூ ஸ்டார், அந்த ப்ளூ ஹார்ட் இருக்கும்ல, அது வந்து ஸ்பேம் பண்ணுறேங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டனா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே, அதாவது NJPW, இம்பாக்ட், AEW, எவ்வளோ கம்பெனிஸில் இருக்கிற இந்த ரெஸ்லிங் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய திங்கை வந்து இப்போ ரெஸ்லிங்கில் நடந்துன்னு இருக்குன்னா அது வந்து பிளட்லைனோட ஸ்டோரி தான். எஸ் இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ யார் டாமினேட் பண்ணுறோன்னா நம்மளோட பிளட்லைனோட ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து டாமினேட் பண்ணின்னு இருக்காங்க. வேறு லெவலில் வந்து ஹைலைட்டில் இருக்காங்கன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதில் கொஞ்சம் கூட வந்து யாருக்குமே டவுட் இருக்காதுன்னு வந்து நம்புகிறேன். அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே மேஸும் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. அண்ட் டே மேஸும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்மளோட தி அமெரிக்கன் நைட் மேட் கோடியோட்ஸ்க்கான மேட்ச்
பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் த்ரீ மேட்ச் வந்து. ஸோ இந்த மேட்சை நீங்கள் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் தான் வந்து நடக்க போகுதுன்னு வந்து டே மேஜ் வந்து ரீசெண்ட்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் நம்ம வந்து மணி இந்த பேங்க்கில் உங்களை யாருனா வந்து இந்த மேட்ச்சை எதிர்பார்க்குறீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான் பராஜா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி டே மேஜ் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ் இந்த மேட்ச் நம்ம வந்து வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வந்து செம்ம வைரலாக போயிருந்தது, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஸ்ஸி வந்து வேர்ல்ட் கப் வச்சிருப்பார்ல, அந்த வேர்ல்ட் கப்பானு என்னன்னு தெரியல, ஆனால் வந்து கப் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஹானர் பண்ணாங்க அண்ட் அந்த கப்பு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸியோட மூஞ்சு தூக்கி அங்கே வந்து ரோமனோட பிக்கை வந்து போட்டு வந்து இன்டர்நெட்டில் இந்த பிக்கை வந்து செம்ம வைரலாக போயிருந்தது. ஸோ பார்க்க வந்து ஃபன்னியாக இருந்தது, அதனால் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா பிரேவே ரிலேட்டட் பார்த்தா ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னா, ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரேவேட்டை கொஞ்சம் வந்து பார்க்க போகிறாங்க. அதாவது இந்த புது கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ட் அது வந்து அந்த கேரக்டர் வந்து டபிள்யூக்கு வந்து, அதாவது டபிள்யூ கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பெனிஃபிட் தரல, அது வந்து மர்ச்சன்டைஸோ இல்லை வந்து அது வந்து எந்த ஒரு வகையில் ரேட்டிங்ஸ்லையோ அந்த மாதிரி பெனிஃபிட் தரலனா டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரேவேட்டை கண்டுக்காமல் விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. மேபி அவர் வந்து இது பிரேவேட்டை என்எக்ஸ்டி கூட வந்து அனுப்புறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து நான் வந்து நம்பலை இந்த அப்டேட்டை, இந்த அளவுக்கு வந்து என்எக்ஸ்டியில் பிரேவேட்டை அனுப்புறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தோணுது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இதுதான் வந்து இப்போ பிரேவேட் ரிலேட்டட் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஆல்சோ ட்ரூ ரிலேட்டட் பார்த்தா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்ன அப்டேட் பார்த்தா சொல்கிறதுக்கு அவ்வளோ அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. ஆனால் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா கூடி சீட்டில் நீங்கள் வந்து ட்ரூ மேக்னட்டாயோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பதிவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதில் வந்து பெரிய பெரிய அப்டேட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்மளோட செகண்ட் சேனலில் மனித பேங்க் ரிலேட்டட் டேட் அண்ட் டைம் போட்டாச்சு, அண்ட் மேட்ச் கார்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டாச்சு. ஸோ அதுவும் பார்க்கலன்னா அரோ சிட்டியில் வந்து போய் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட பிரெட்லைனோட ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட்டிருந்தேன், நம்மளோட வாங்க பேசலாம் எபிசோட் நம்பர் 1 வீடியோ. ஸோ அது பார்க்கலன்னா அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பர்.